ஓகே, இப்போது நேவிகேஷன் கண்ட்ரோலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்க போகுதுன்னா, ஆட், மாடிஃபை, டெலிட்டு, ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டு, கரண்ட் ரோ ஸ்டேட்டஸ் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு லேபிள், தென் எக்ஸிட் பட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோலை இப்போ நம்ம சொல்யூஷனில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸ் கண்ட்ரோல்ஸில் தான் நம்ம போட போகிறோன்றதை ஏற்கனவே டிசைட் பண்ணோம். ஏற்கனவே இருக்கிற தேவையில்லாத கிளாஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆட் நியூ ஐட்டம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, யூசர் கண்ட்ரோலை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நேவிகேஷன் கண்ட்ரோல், இதனுடைய நேம் நேவிகேஷன் கண்ட்ரோல்னு வைக்கிறேன். ஓகே, டூல் பாக்ஸுக்கு வரேன். ஒரு பட்டன் எடுத்து போடலாம், பிடிஎன் ஆட், இதனுடைய டெக்ஸ்டில் ஆட். அடுத்தது இன்னொரு பட்டன், அது பிடிஎன் மாடிஃபை. அடுத்தது டெலிட், பிடிஎன் டெலிட். ஓகே, அடுத்தது ஸோ இதெல்லாம் பக்கம் பக்கம் வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஸோ இதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது பட்டன் ப்ரீவியஸ், பட்டன் நெக்ஸ்ட். தென் இதனுடைய டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு லேபிள். எல்பிஎல் ரெக்கார்டு ஸ்டேட்டஸ். ஸோ ஓகே, இதுக்கு அடுத்தது ஒரு பட்டன். பட் இந்த பட்டன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே ரைட் ஜஸ்டிஃபையாக இருக்கணும். எக்ஸிட், எக்ஸிட். ஸோ இதனுடைய ஆங்கர் ப்ராப்பர்ட்டியை மாற்றிடுறேன். ஓகே, ஸோ என்னுடைய நேவிகேஷன் கண்ட்ரோல்னுடைய என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வரணுமோ அதை நான் இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இது பெருசானாலும் சின்னதானாலும் இந்த எக்ஸிட் பட்டன் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. ஓகே, ஸோ பிளேஸிங் ரெக்வயர்ட் கண்ட்ரோல்ஸ் நம்ம இப்போ பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி இதோட முடியுது.